பிக் பாஸ் பிக்பஸ்யணிக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பதினாறு லட்சத்தோட வெளியே போயிட்டாங்க நாளைக்கு சாட்டர்டே எபிசோட்னால கண்டிப்பா ஒரு விவிக்சன் இருக்கும் ஓட்டிங் அடிப்படையில பாத்தீங்கன்னா தான் கடைசி இடத்துல இருக்காங்க ரொம்பவே கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க ஆனா சேனல் யாரை டிசைட் பண்ணி வெளியே அனுப்புறாங்கன்னு தெரியல அப்படி ஏதோ சேஞ்சஸ் இருந்தா டபுள் எவிக்ஷன் வச்சு மணி விஜயவர்மா ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிடுவாங்க நாளைக்கு சார் எந்த மாதிரி கேள்வி கேட்பாருன்னு தெரியல பாப்போம் பூர்ணிமா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நாள் இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் சொல்லப்படுது பிளஸ் பதினாறாயிரம் லட்சம் அந்த மணி பாக்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வர வாய்ப்பு இருக்கு இதில் டிடிஎஸ் ஜிஎஸ்டி சொல்லி முப்பது பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க மீதி அமௌண்ட் பூர்ணிமாவுக்கு வரும் பூர்ணிமா மட்டும் இந்த அமௌண்ட் எடுக்கலாம் கண்டிப்பாக இந்த வர வீட்டாக இருப்பாங்க இவங்க தான் அன்ன ஆஃபீஷியல் ஓட்டிங்கிற கடைசி இடத்துல இருக்காங்க இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு நோக்கமே கிடையாது ஆனால் பிரதீப் ஆண்டனி மட்டும் ஃபைனான்சியல் இஷ்யூ காரணமாக தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னாரு நான் ஒரு பெரிய மாதிரி காட்டுறதுக்கு எனக்கு காசு தேவை இவங்களால ரெட் கார்டு வாங்காமல் பிரதீப் ஆண்டனி உள்ளே இருந்தார்ன்னா அசி மாதிரி கண்டிப்பாக டைட்டில் அடிச்சிருப்பாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை மணி எடுப்பாங்கன்னு நினச்சிருந்தாரு ஆனால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு கண்டிப்பாக இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா விஜயவர்மா மணி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிடுவாங்க அப்போ மணி ரொம்ப ஃபீல் பண்ணுவாதான் சொல்லணும் பூர்ணிமா கமல் சாரை மீட் பண்ணாமல் வெளியே போயிட்டாங்க ஆனால் ஃபைனலில் கண்டிப்பாக வருவாங்க